ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரேவதி அருள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் சாரி கேட்குறேன். எங்கள் வீட்டில் சின்ன பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ குட்டி தம்பிக்கு. ஸோ அதனால் என்னால் கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ எல்லாருக்கிட்டேயும் ஒரு பெரிய சாரிங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வேளாங்கண்ணி ட்ரிப்பை வந்து வேளாங்கண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்த்ததை வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கன்வென்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நாங்கள் வேளாங்கண்ணிலேருந்து நாகூர் போகணும். ஸோ அந்த நாகூர் ட்ராவல் வீடியோ தான் நாங்கள் காட்டுறேன். நாகூர் போகிற வழி, அதுக்கப்புறம் நாகூர் கோயில், நான் என்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்க்க போகிறது நாகூரை பற்றி தான். நீங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம வீடியோவில் ட்ராவல் விளாகு, ஃபன் வீடியோ, குக்கிங் வீடியோ, பேபிஸ் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். ஸோ நம்ம வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேளாங்கண்ணிலேருந்து போகிற வழியில் நாகூர் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கிராமத்து வழியாக தான் போனோம். அங்கே பார்க்குற இடம்லாம் நல்லா க்ரீனிஸாக நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா தான் நம்ம சிட்டியில் இருந்தாலும் அந்த கிராமத்துக்குள்ளே போச்சுலாம் வர ஒரு ஃபீலே ஒரு தனி ஃபீல் தாங்க. அது யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போச்சுல நிறைய அங்கிட்ட இங்கிட்டும் கிராமத்து ஆட்கள் பச்சை பசைன்னு இருந்துச்சு. ஸோ நமக்கு வழி தெரியல, நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் போனோம். இப்போ நம்ம வந்து இன்னொரு யூ-டர்ன் பண்ணோம்னா நம்ம நாகூருக்குள்ளே போயிடுவோம். போகிற வழியெல்லாம் உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ நாகர்கோயில் பஜாருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்மளுக்கு அந்த நாகர்கோயில் கிட்டே பேயாச்சு. ஸோ அதில் கிட்டே தெரிஞ்சு பாருங்கள், அந்த இதுதான் நாகர்கோயிலோட தர்கா, நாகர் தர்காவோட முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த கூப்பிட்டதை பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா கரெக்டாக வெயில் டைமில் தான் போனோம். நான் நல்லா செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு, வெயில் தான் தாங்க முடியல, மற்றபடி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதை ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அப்புறம் இது வந்து அங்கே சைடில் உள்ள சின்ன சின்ன கேபி. இதுதான் நான் தர்காவோட முன்னாடி பகுதி பார்த்துக்கோங்க. நல்ல பெருசாகவே இருந்துச்சு, நீட்டாக இருந்தது. நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோம். நீங்கள் இப்போ உள்ளே போன உடனே நிறைய இந்த மாதிரி தாங்க கடையாக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக எல்லா கடையிலையுமே நான் ஒரே திங்ஸ் ஒன் போல் தான் இருந்தது. ஃபுல்லாக ஹேண்ட்பேக்கு எல்லாமே நிறைய வரட்டி வரட்டியாக வச்சுருந்தாங்க. கடை பார்க்க அழகாக இருந்தது. உள்ளே போனோம், போயிட்டு அந்த உள்ள ஓதுறதுக்காக திங்ஸ் வாங்க சொன்னாங்க. ஸோ எங்கள் அப்பா போய் வாங்க போனாங்க. நாங்கள் வெளியே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்ததுங்க. நாங்கள் வேளாங்கண்ணிலேருந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தோம். நான் இதெல்லாம் பார்க்கச்சுன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தது. எனக்கு ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்தது ஹேண்ட்பேக்கு. அப்புறம் எங்கள் அப்பா போய் ஓதுறதுக்காக அந்த தனியாக அங்கே உள்ளதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்பா பாத்தியா ஓதுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்களும் அப்படி கூடயே போனோம். வாங்க, நீங்களும் எங்கள் கூட எப்படி வாங்க உள்ள தர்காக்குள்ளே. எங்கள் அம்மா கேட்டாங்க, தம்பி நானே தூக்கிட்டு போயாச்சு உள்ளே. இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா நேராக கோயிலுக்குள்ளே போகிறோம், பாத்தியா ஒரு இடத்துக்கு போகிறோம். இது ஃபுல்லாகவே வெளியே உள்ள என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே ஒரே கடைங்களாக இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக ஒரே எந்த கடையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பதமோ அதே தான் அடுத்த கடையிலேயே இருந்தது தவிர வேறு ஒன்றுமே வித்தியாசமாக இல்லை. ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஹேண்ட்பேக்ஸு, கம்மல், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணது தனியாக வீடியோ வேணும்னா உங்களுக்கு செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கீழே சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ செப்பரேட் தனியாக வீடியோ போடுறேன். இங்கே உள்ளே போயாச்சு. உள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். அதுக்கடுத்து இது ஃபுல்லாகவே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய பேர் தங்கியிருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. நிறைய அன்றைக்கி வந்து கொரோனா டைமாக இருந்தாலுமே கொஞ்சம் பரவாயில்லாத கூட்டங்கள் தான் இருந்தது. ஒவ்வொரு கூட்டமும் இல்லை, ஆட்கள் வந்து போயிட்டு தான் இருந்தாங்க.
இங்கே எல்லாருமே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே போய் என்ன பண்ணுறோம், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் தர்காக்குள்ளே போகணுமா தான் இதுவாம். ஸோ எங்கள் அப்பா எல்லாம் போய் நல்லா கை காலெல்லாம் அலம்பிட்டு வந்துட்டாங்க. அடுத்து எங்களையும் சொல்கிறாங்க, கை கால் அலம்பாமல் யாராக இருந்தாலுமே, மோஸ்ட்லி ஹிந்து கிறிஸ்டின் யாராக இருந்தாலுமே கை கால் அலம்பிட்டு தான் அந்த தர்காக்குள்ளே போகணுமா. ஸோ நாங்கள் போய் கை கால் கிளம்பணும். எங்கள் அப்பா அலம்பிட்டாங்க, போய் இப்போ ஓத போகிறாங்க. ஸோ எங்களை போய் இப்போ அலம்பிட்டு வர சொல்கிறாங்க குட்டீஸ்லேருந்து. எங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் போய் அலம்ப போகிறோம். எல்லாருமே அலம்பிட்டதாச்சு, நம்ம நான் தான் போய் அலம்பணும். ஸோ எங்கள் அம்மாவும் நானும் போய் அலம்ப போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் வந்து அங்கே வேளாங்கண்ணியில் எடுத்தாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு, சீப்பாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு போடுறதுக்கு நான் அன்றைக்கி எடுத்ததுனால வெளியே போட்டேன், நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கேன். அங்கே கூட்டமாக இருந்ததுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போய் கையும் காலும் எல்லாத்தையும் கழுவிட்டு உள்ள மஸ்திக்குள்ளே போக வேண்டியதான். வாங்க போகலாம். சின்ன பையன் கிளம்பிட்டுருந்தா அவங்ககிட்ட போய் கை கால் கழுவிட்டு தம்பிக்கும் கழுவணுமா. ஸோ நாங்கள் எல்லாருமே கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதுதான் தர்காவோட உள்பகுதிங்க. நம்ம உள்ளே வந்து லேடிஸ் அந்த வெள்ளையாக தெரிது பாருங்கள், அங்கே வந்து லேடிஸ் போக முடியாது, ஜென்ஸ் மட்டும் தான் முடியும். அவங்க வந்து கேட்குறாங்க அந்த குட்டி குழந்தை பொண்ணா பையனான்னு சொல்லி கேட்குறாங்க. பையனாக இருந்தால் மட்டும் தான் போவாங்களாம். அத்தனோண்டு குழந்தைங்க கூட லேடிஸ் விட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பேரும் உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் வந்து அதுலேருந்து வெளியே இருந்து தான் பார்த்தோம். நம்மளுக்கு வந்து உள்ளே அலோடு கிடையாது. உள்ளே போயிட்டு வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏ பாருங்கள், எங்கள் அப்பா சலாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க சின்ன பையனை கொண்டுட்டு. அங்கே வந்து ஆயில் தான் கொடுப்பாங்க, அந்த எண்ணெயை தான் தேங்காய் நினைக்கிறேன், அதுதான் அங்கே உள்ள பிரசாதமாக. ஸோ எங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா வந்து உள்ளேருந்து வச்சு பாத்தியாக ஊதிட்டு வந்தோடனே ஊதி வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு, எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, எல்லாத்துக்குமே வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா பிளெஸிங்காக நினச்சி. நான் அப்பா பாத்தியாக ஊதிட்டு வந்தோடனே கொஞ்சம் நல்லா இருந்தது. அம்மா கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால அப்பா வந்து ஊதிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு உள்ளேருந்து வந்து. ஆமாம், அதுக்கப்புறம் என் மாமனாரும் எங்கள் அப்பாவும் வாங்கிட்டு வந்த திங்ஸு, அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சலாம் கொடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, நாங்கள் தர்காவில் போய் நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வரவுமே அப்புறம் என்னங்க, ஷாப்பிங் தான், ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். சாரிங்க, இடையில குட்டீஸோட தொல்லை தாங்க முடியல, அவனுடைய வாய்ஸ் வரும், ஸோ கண்டுக்காதீங்க. நிறைய வெரைட்டி வெரைட்டியாக பர்ஸ் இருந்ததுங்க, நல்லா க்யூட்டாக இருந்தது. அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக நான் பேசிட்டு இருக்கிறனால அவனும் கலந்துக்கிறான். ஸோ சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. சரி, இந்த பர்ஸ்லாம் நல்லா க்யூட்டாக இருந்ததுங்க. அந்த ஒவ்வொரு பர்ஸும் நல்லா க்யூட்டாக, எப்படி சொல்கிறதுனே தெரியல, எதை எடுக்கிறதுனே தெரியல. மொத்தத்தில் நான் ரொம்ப நேரம் நின்று பர்ஸ் செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பிளாக் கலர் தாங்க எடுக்கிறதா மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியில் அதுதான் எடுத்தேன். எங்கள் வீட்டில் அவங்க பிளாக் தான் கைக்கு நல்லாயிருக்குன்ட்டாங்க. ஸோ நான் கரெக்டாக அதை தான் ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் அங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் செப்பரேட்டாக அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கீழே வந்து நீங்கள் எதாட்டி என்கிட்ட கேளுங்கள், குவஷின் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற குவஷின்ஸ் தான் என்னை வந்து நெக்ஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணணும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 weeks நான் வீடியோவே போடலை, எனக்கு அப்படியே டீமோட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இல்லை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளை நம்பியும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேங்க. ஸோ வீடியோ எதுனாலும் நீங்கள் கீழே எனக்கு க்வெஸ்சன் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் நான் முடிஞ்சளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க வேளாங்கண்ணிக்கு இப்போ போனால் முட்டை போடலாமான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணேன். அதை வச்சு அவங்க போயிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் படிக்கச்சுலாம் ரொம்ப ஹாப்பியானேன்.
இதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்கணும், அவங்களுக்கு நான் சொல்லணுன்ற மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு கடைசியாக நம்ம வந்து ஹேண்ட்பேக் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஹேண்ட்பேக் இல்லை, மினி பேக், அதாவது கொஞ்சம் பைசா மட்டும் வைக்கிற மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் என்ன போடுறேன், நான் என்ன, அப்புறம் இன்னொரு ஹேண்ட்பேக் வாங்கினோம் ஸோ அதை காட்டுறேன். அப்புறம் அப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு இது பண்ணினேன், அது எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேங்க, ஸோ பின்னாடி வரும் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் ஆன நம்ம ஊரோட அங்கே வந்து ரேட்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்ததுங்க. நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரொம்ப சீப் சீப்பாக தான் இருந்தது. ஹேண்ட்பேக்கு, கிளிப்ஸு, கம்மல்லாம் வெரைட்டி வெரைட்டி அனுப்பிச்சு அவ்வளோதான் முடிச்சாச்சு. அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. உங்களுக்கு நாகூர் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தொட்டுட்டு போங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் போகிற இடத்தோட எங்கே போகிறோமோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இது அதுக்கான பிளேசஸ் தான். ஸோ இதை வச்சு கெஸ் பண்ண முடியுமா நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தாக இருங்க, சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், சேஃப் லைஃப். பாய்.